டெல்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கபடி போட்டிகளில் வெற்றி பெற்று தமிழகம் திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு சென்னை ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு யூத் கேம் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் செக்ரட்டரி நம்ம ராஜேஷ் பேசுகிறோம். இப்போ பஞ்சாப்ல நடந்த மேட்ச்சில் செலக்ட் பண்ணி கோல்டு மெடல் வின் பண்ணவங்கள இண்டோ நேபாள் மேட்சுக்காக இன்டர்நேஷனல் மேட்சுக்காக பிளேயரை செலக்ட் பண்ணி போயிருக்கோம். தமிழ்நாட்டில் சேர்ந்த 8 மாணவர்களும் 5 மாணவிகளும் போய் இப்போ தங்கம் என்று வந்திருக்கோம். இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து வந்திருக்கோம். நம்மளுடைய தமிழ்நாடு யூத் கேம் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் மூலமா சார்பாக நம்ம வின் பண்ணிட்டு வந்திருக்கோம் சார். ரொம்ப பெருமைப்படுறோம். மேட்ச் வந்து கொஞ்சம் சீரியஸாக தான் போனிச்சு, ஈக்குவலாக தான் போனிச்சு, இல்லை ஒரு பாயிண்டில் தான் வின் பண்ணோம். ராஜேஷ் சாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை அழைச்சிட்டு போனாங்க. ட்ராவலிங் ரொம்ப தூரம். நாங்கள் மேட்ச் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. இந்தியா நேபாள் விளாடும்போது கொஞ்சம் மேட்ச் டஃபாக தான் போனிச்சு. அவங்க எல்லாமே கொஞ்சம் சீனியர் கேட்டகரி விளாண்டாங்க. நாங்கள் போனோம் எல்லாமே அண்டர் 19 ஜூனியர் போனோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எங்களால் கோல்டு அடிக்க முடியல, சில்வர் தான் அடித்தோம். தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் 5 பேர் போயிருந்தோம். மற்றவங்க வந்து நாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. கிளைமேட் ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கு ஃபீவரும் வந்துச்சு. சீரியஸாக எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ட்ராவலிங் அதர் கண்ட்ரின்றதுனால ரொம்பவே கஷ்டப்பட்டோம். நெக்ஸ்ட் டைம் பங்களாதேஷ் போகிறோம். அதில் கண்டிப்பாக கோல்டு அடிப்போம். கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது ஃபண்டு உதவி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.